பழங்குடியில் பிறந்து வளர்ந்து அத்தமிழ் மொழி பேச வாய்ப்பு கிடைத்து எண்ணி பெருமை அடைகிறேன். 1882 ஆண்டு டிசம்பர் திங்கள் 11 நாள் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரத்திலே சின்னசாமி லட்சுமி அம்மையர் ஆகியோருக்கு மகனாக சுப்பிரமணி பாரதி பிறந்தார். ஆம், இந்தியாவின் தென்குடியில் பிறந்தது ஒரு புதுக்குரல், அது ஒரு கவிதை குரல். அடிமை இருளை நீக்கி பல்லு பாடியதந்த குரல், வீர வேண்டியதந்த குரல். சிறுவனாக இருந்த போது கவி பாடுவித்திறன் பெற்றார். மதுரை சேதுபதி உயர்நிலை பள்ளியில் தமிழாசிரியராக பணி செய்தார். பின் சென்னை வந்த தேசமித்திரன் பத்திரிகையில் துணை ஆசிரியர், அதில் விடுதலை நச்சு தூண்டும் பாடல்களை எழுதினார். இவர் தினத்து தேச விரோதமான என கூறி வெள்ளைக்கார அரசு கைது செய்தது. இவ்வாறு தலைவர்களின் முயற்சியாலும் கிடைத்ததே நம் இந்தியா சுந்தரமாகும். பெற்ற